வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா யூஏ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடுனு பார்த்தீங்கன்னா CCS 370. இப்போ இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக படிக்கணும். நம்ம கொடுக்குற டாபிக்ஸ்லேயே நீங்கள் சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. அதாவது நம்ம மூணு கொடுத்தா ரெண்டு படிக்கிறது அந்த மாதிரி படிக்கிறது வந்து வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. நம்ம கொடுக்குறது தெளிவாக படிக்கிறதுனா மட்டும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, இந்த வீடியோ இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தாலே போதுமா, பாஸ் ஆகிடல மாட்டேன், நீங்கள் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற 1 to 5 யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்தர் சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ நம்ம ஒரு டாபிக் கொடுக்குறோம், டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுக்குறோன்னா அந்த டாபிக் இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றின ஒரு தியரி கொஷின்மே ஓரளவுக்கு ஒரு கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸு அந்தமாரி எதாக இருந்தாலுமே ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிக்கணும் டயக்ராம்லேருந்து எல்லாமே சரிங்களா. அதான் சப் டாபிக்ஸ் தான் சொல்கிறது. யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்புறம் பிரெயின் ஸ்ட்ரோமிங் அண்ட் கேம் ஸ்ட்ரோமிங், இது வந்து ஒரு 8 மார்க் அளவுக்கு படிச்சுக்கோங்க இந்த பிரெயின் ஸ்ட்ரோமிங் அண்ட் கேம் ஸ்ட்ரோமிங்கை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஏ எலமெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸு, அப்புறம் உங்களுக்கு ஸ்டைல் கைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிராண்டிங், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து 2 மார்க்ஸ் வந்து ஒரு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிப்பீங்க தெரியுமா, அதுலேயே உங்களுக்கு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆகிடும். உங்களுக்கு 100% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆகுறதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு 2 மார்க்ஸ்க்கு இது வீடியோ போடுவோம். அந்த வீடியோவோட நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் சரிங்களா. யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி இம்பார்ட்டன்ஸு 2 மார்க்ஸில் 70% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆகிடும் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நம்ம சொல்கிறதுல இந்த வீடியோவில். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஐ டிசைன் ப்ராசஸ் அண்ட் மெத்தாலஜி, அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், அதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், யூசர் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ், இந்த டாபிக்ஸாக இந்த ஃபர்தர் சப் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெச்சிங்கில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸு, ரெட் ரூட் ஸ்கெச்சிங்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ் டிசைன், இந்த ஃபர்தர் சப் டாபிக்ஸ்லாம் படிக்கணும். அப்புறம் ஒயர் ஃப்ரேமிங்கில் சப் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் ஒயர் ஃப்ளோஸு, ப்ரோட்டோடைப்பு, பில்டிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை ஃபீடிலிட்டி மாக்அப்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு ஃபர்தர் சப் டாபிக்ஸாக இருக்கும் யூனிட் 4 இந்த ஒயர் ஃப்ரேமிங்கில். இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படிச்சுருங்க. யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிங் பர்சனன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்யூஷன் ஐடியேஷன், அப்புறம் கிரியேட்டிங் யூசர் ஸ்டோரிஸு, சினாரியோஸு, ஃப்ளோ டயக்ராம்ஸு, ஃப்ளோ மேப்பிங், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 5 மோஸ்ட்டாக உங்களுக்கு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்னா எதை நான் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோ கொடுத்துருவாங்க, அதாவது பர்சன் ஏ பர்சன் பி இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்தமாதிரி ஒரு அந்த பர்டிகுலர் கொஸ்டின் படிக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து யூசர் ஸ்டோரிஸை பற்றி தான் கேட்குறாங்க, இந்தமாரி ஒரு ஃப்ளோ டயக்ராம் வரைய சொல்கிறாங்க, அந்தமாரி உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஒன்ஸ் ட்வைஸ் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அது மெயினாக நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இருக்கும், அந்த டாபிக் என்ன டாபிக்ட்டு நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம், அதை பொறுத்து நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். நம்ம நீங்கள் அந்த பர்டிகுலர் டாபிக் என்ன படித்து வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் எழுதினாலே போதும் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் சொல்கிறது. இப்போ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் சொன்ன 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், இல்லை நம்ம சேனல் நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாரி இன்னொரு சந்திப்போம், நன்றி.